ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி தமிழா. ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்ச கிணறு பார்த்திங்கன்னா சூப்பர் கிணறு, அட்டகாசமாக இருந்துச்சு. மழை காலங்கள் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருந்தது. என்னென்னா அந்த மண் சரிவு ஏற்பட்டு ஃபுல்லாக அந்த ஒரு பக்கம் பனி மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. மித்தபடி கிணறு ஃபஸ்ட் கிளாஸ் கிணறு, அட்மாஸ்பியரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வெளியில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிணறு, உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே முழுக்கம்பாக தான் கிடந்தது. ஒருவேளை காற்றடிச்சு உள்ளே வந்ததா இல்லை எதுவும் புண்ணியமாக எடுத்து போட்டானான்னு தெரியலை. ஆனால் ஒரே முள் தான் மேலேருந்து குதிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட் டைம் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். ஸோ அதனாலே அது க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் போயிடுச்சு. க்ளீன் பண்ணக்கப்புறமா தான் நிம்மதியாக நல்லா குதித்து விளாட முடிஞ்சுது நம்மளால். ஏற்கனவே நாங்கள் இந்த டயர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். தம்பி ஒருத்தனுக்கு வந்ததில்ல, தம்பி ஒருத்தனுக்கு நீச்சல் வர தெரியாது, அவனுக்கு தான் இந்த டீப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, அவனை எப்படியாவது இன்றைக்கி நீச்சல் அடிக்க பழக்கிறோம் அப்படின்ட்டு. அவன் தலைகீழே நின்னாலும் இன்றைக்கி நான் இறங்க மாட்டேன் இந்த மாதிரி உட்காந்துட்டான். அப்போ வேண்டிச்சிட்டு கலெக்டவே மாட்டேன், ஏன்னா நான் இறங்க மாட்டேன்ட்டு உட்காந்துட்டான். ஸோ அதனால் நம்மளே தான் அந்த டிப்பு வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். மற்ற எல்லாருக்குமே நீச்சல் தெரியும் அப்படிங்கிறனால புகுந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணுற பொறுப்பெல்லாம் தம்பி முழுசாக எடுத்துக்கிட்டாப்புல, அதனால தான் வீடியோ வந்து ரெண்டு மூணு ஆங்கிளில் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. குதிங்க வாங்க, என்ன சோம்பேறியெல்லாம் இருக்கியா, ஒரு உட்காந்துட்டானோ எல்லாம் வா மது. நீச்சல் தெரிஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பான அப்படி இருங்க வா முகேஷ். என்ன நீ உட்கார்ந்துட்டீங்க, தண்ணி ஏறுதா? தள்ளி போங்களா, தள்ளி போங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக கிணத்த விட்டு கிளப்பிட்டேன் எல்லாத்தையுமே. கிளப்பி ஒரு வழியாக மது வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் போகும்போது இதுக்காக ரெக்கார்ட் பண்ண அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு நைட்டு எப்படி வந்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நைட்டு வந்து சரியான அது ஒரு காட்டுப்பாதை, இந்த மெயின் ரோட்லேருந்து இப்போ ஆரம்பிக்க பாருங்க, இது எல்லாமே அவங்க வீட்டுக்கு போகிற பாதை மட்டும்தான். அந்த பாதையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீடே இல்லை, ஒரு மாதிரியாக காட்டுக்குள்ளே தான் இருந்தது வீடு. ஸோ சரியான கரடுமடான பாதை, மழைலாம் பெஞ்சிச்சுன்னா சத்தியமாக அந்த பக்கம் எப்படி வராங்கன்னே தெரியலை. ஸோ இந்த பாருங்கள், இதுதான் நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ண இடம். போயிட்டு வந்த உடனே தம்பி தோட்டத்தில் வந்து பலாப்பழம் வந்தோம்தான். ஸோ அதையும் நல்லா வெட்டி போட்டு சாப்பிட்டுட்டு, ஏற்கனவே நம்ம நைட்டு வேறு சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் சூடு வச்சு அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2:30 அந்த பிளான் முடிஞ்சுது. ஓரளவுக்கு நம்ம பிளான் போட்டபடியே சிறப்பாகவே முடிஞ்சுது நம்மளோட இந்த அவுட்டிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய வந்து அவேர்னஸ் கண்டென்ட்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்னும் எடிட்டிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறக்குறோம். ஸோ ஸ்டே டியூன்ட், பை. I want taste now.